வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இருந்தால் போதுங்க இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணி வச்சு முற்றிலும் புதுமையான சுவையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இது நீங்கள் மெஷினிங் கப்பில் அளந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை கப்பு வரும் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாலும் ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு எடுக்க போகிறோம் அதுக்கு இது சரியான அளவில் இருக்கும் இப்போ இது பச்சை பட்டாணி அது ஃப்ரெஷ்ஷான பட்டாணின்றதுனால இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதே காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் விப்பிங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறன்னு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இந்த ரெசிபியில நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை இந்த பச்சை பட்டாணியோட டேஸ்ட்லேயே இந்த போண்டா நல்லா இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமா வச்சு செய்யறதுனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுத ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோது சேர்த்துருக்கேன் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வரும் இப்போ அதே கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்க கால் கப்ப அளவுக்கு ரவை சேர்த்தாலும் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்து செய்யும் தான் இது இந்த போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இல்லைனா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் இந்த பட்டாணியை அரைச்ச விழுதல இருக்கக்கூடிய தண்ணியிலே சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நம்ம இந்த மாவு ஒரு போண்டா மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாவு பாத்தீங்கன்னா நீங்க கரைச்சிட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க கலந்து உடனே நம்ம குட்டி குட்டி போண்டாவா எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப எண்ணெயில பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்க இதையே வந்து குழிப்பணியார சட்டியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு வச்சு குழிப்பனியார மாவு சுட்டு எடுத்துக்கலாம் இப்ப கடைசியா இது கூட கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க இதுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உப்பு சோடாப்பு பாத்தீங்கன்னா இந்த மாவுல நல்லா கலக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்குங்க கலந்து விடும்போதே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியா வந்துடும் இப்போ இதே எண்ணெயில சின்ன சின்னதாக நம்ம கையில் கிள்ளி விட்டுக்கலாம் இது கையில் போட விருப்பம் இல்லாதவங்க பிகினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம் எப்போயும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இப்போ சீசனில் வந்து பச்சை பட்டாணி நமக்கு அதிகமாக கிடைக்கிது இந்த டைமில் கொஞ்சமாக அந்த பச்சை பட்டாணி வச்சு இந்த போண்டா செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது ஈவினிங் டீ காஃபியோடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமா வச்சே இந்த ரெசிபியை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் நார்மல் நம்ம போண்டா பண்ணுறதுக்கு கடலை மாவு இதெல்லாம் தேடுவோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா குண்டு குண்டா நல்ல உப்பி வந்துருக்கு இப்போ இது திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டுக்குங்க நல்லா வாசனையா இருக்குங்க இது கண்டிப்பா இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்பும் எடுத்து இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி முடிச்சுடலாம் இப்போ நான் இன்னைக்கு இதை டொமேட்டோ சாஸோட சேவ் பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு சின்ன கப்பால் தான் ஒரு கப்பளவுக்கு எடுத்தோம் அதிலே நமக்கு இந்த அளவுக்கு போண்டா கிடச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்